திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 826, அதிகாரம் கூடா நட்பு. மகாபாரதத்தில் நடந்த நிகழ்வு. துரியோதனனின் தந்தை திருதராஷ்டிரனின் கண் தெரியாதவர், ஆனால் மனதெல்லாம் வஞ்சக புண்ணுடையவர். மகாபாரத போரில் துரியோதனனை பீமன் கொன்றார். போரின் முடிவில் பஞ்சபாண்டவர்கள் அனைவரும் அஸ்தினாபுரம் அடைந்தனர். தனது மகன்கள் துரியோதனன் உட்பட 100 பேர் போரில் மடிந்ததை நினைத்து வருந்திக் கொண்டிருந்த திருதராஷ்டிரன் பாண்டவர்களை பார்த்து, எனக்கென்று இனி குழந்தைகள் யாரும் இல்லை, இனி நீங்கள்தான் எனது அருமை குழந்தைகள் என்று பாண்டவர்களை வரச் சொன்னார். பாண்டவர்கள் ஐவரும் அவரை வணங்கினர். தன் மகனை கொன்ற பீமனை எப்படியாவது கொன்று பழிக்கு பழி வாங்கிவிட வேண்டும் என்று வன்மம் கொண்டிருந்தார் திருதராஷ்டிரன். எனவே, பீமா இங்கே வா, உன்னை கட்டி தழுவி முத்தமிட விரும்புகிறேன், என் அருகே வா என்று இரு கரங்களை நீட்டினார். பீமனும் அருகே செல்ல துணிய பகவான் கிருஷ்ணர் அக்கொடியவனின் சொல்லை நம்பாமல் அரண்மனையில் இருந்த மனித உருவம் பொறித்த திடமான தூணை அவர் முன்னே வைத்தார். பீமனை கொல்ல வேண்டும் என திட்டமிருந்த திருதராஷ்டிரன் பீமனை தழுவது போல் கட்டி இறுக்கி பிடித்து அந்த தூணை சுக்கு நூறாக்கினார். பாண்டவர்களுக்கு அன்றுதான் திருதராஷ்டிரனின் கள்ள மனதின் உண்மைத்தன்மை புரிந்தது. அன்றிலிருந்து அவரிடமிருந்து நட்பை விலக்கிக் கொண்டனர். நண்பர்களைப் போன்று நன்மை பயக்கின்ற சொற்களை இனிமையாக சொன்னாலும் பகைவரின் சொல்லில் தீங்குதான் செய்யும் என்பதை, நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். நல்லவர் சொற்கள் நன்மை தரும், தீயவர் சொற்கள் தீங்கே தரும். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.